வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பேப்பர் இன் பேப்பர் செய்திகளினுடைய ஒரு பயணம். கடந்த வாரம் நடந்த ஒரு சில முக்கியமான செய்திகளை பற்றி தான் நாம பேசியிருக்கிறோம். அதை பற்றி பேசுவதற்காக நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த வாரம் நடந்த முக்கியமான சம்பவங்கள், அதாவது பிரதமர் அவர்களுடைய உரை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? அதில் வந்துட்டு நேற்று அவர் கொடுத்த உரையில வந்துட்டு எல்லாமே ஒரு விமர்சிக்கத்தக்க உரையா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய பார்வை. அதாவது தினமணி நாளிதழ் இன்னைக்கு தலைப்பு செய்தி பார்த்தீங்கன்னா, ஜாதியம் வகுப்புவாதத்துக்கு இடமில்லை அப்படின்னு ஒரு மோடியோட உரையில ஒரு வார்த்தை. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமித்ஷா அவர்கள் ஒரு ஜாதி கூட்டத்தை அட்டன் பண்றதுக்கு வந்திருந்தாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இந்த வார்த்தையை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஆமா, இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். பிரதமராக அவர் பொறுப்பேற்ற பிறகு மோடி இரண்டாவது முறையாக செங்கோட்டையில் கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கிறார். அதில் ஊழல் என்பது சுத்தமாக இல்லை, ஊழலை ஒழித்து விட்டோம் என்ற மாதிரி பேசியிருக்கார். அவர் நாடு பூரா அவர் கொடுத்த கருத்து, அப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியான்ற மாதிரி ஸ்லோகன்ஸையும் அவர் கொடுத்துருக்கார். அவர் ஒரு உணர்ச்சி மிகுந்த உரையாக அது தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது நமக்கு இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஊழல்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து மெச்சத்தகுந்த அளவுக்கு வந்து பாஜக அரசாங்கத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையா என்றால் பதில் வந்து நம்ம அதுக்கு வந்து வேறு மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பதில் எல்லாருக்குமே, மக்களுக்கே தெரியும் எப்படி, ஆமாம், என்ன நடக்குன்றது. இப்போ வந்து நீங்கள் இந்த நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் முழுவதுமாக வைப் அவுட் ஆச்சு, வாஷ் அவுட் ஆச்சு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா வந்து ஊழல் வழக்கில் முறைகேடுகள், அது ஊழல்ன்றது வந்து வெறும் நிதி முறைகேடு மட்டும் ஊழல் கிடையாது. ஒருவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தாலும் அது ஊழல் தான். இப்போ சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து லலித் மோடிக்கும் அவருடைய மனைவிக்கு புற்றுநோய் சிகிச்சைக்காக ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்றதால வந்து அது 16 நாள் நாடாளுமன்றமே முடங்கி போனது. இந்த குற்றச்சாட்டு ஊழல் தான். அதே தான் வசுந்தரராஜம் இருக்கக்கூடிய ஊழல். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக வியாபம் ஊழலில் வந்து வெறும் ஊழலை தாண்டி 48 பேர் செத்தே போயிருக்காங்க. அங்கேயும் ஆளக்கூடியது பிஜேபி அரசாங்கம். இத்தனைக்கும் அந்த மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சர் சௌஹான் அவர்கள் மோடிக்கு அடுத்த நிலையில் இந்தியாவின் அடுத்த பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புள்ளவர் என்று சொல்லப்பட்டவர் கடந்த தேர்தல்களின் போது. அப்படிப்பட்டவர் ஆளக்கூடிய மாநிலத்திலேயே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதுவே பிரதமரின் உரையை நாம் பார்க்கும்பொழுது வந்து ஊழல் இல்லை என்று அவர் சொல்லுவதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். மேலும் வந்து உங்களுக்கு வந்து பிரதமர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசுறது கிடையாது, பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறது கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, மன் கி பாத்னு ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக பேசுகிறாரு, ட்விட்டர் மூலமாக பேசுகிறார். எங்கே பேசணுமோ அங்கே அவர் பேசுறது இல்லை. நான் நேற்று அவர் செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்து பேசியது உண்மையிலேயே வந்து அது வரவேற்கத்தக்கதான். அது சம்பிரதாயமான ஒரு விஷயம், அதில் மாற்றுக்கருத்துக்கு யாரும் இடம் இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அதில் அவர் சில நல்ல விஷயங்களும் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் எங்கு பிரதமர் பேச வேண்டுமோ அங்கு பேசாமல் இருப்பதுதான் முக்கியமான விஷயம். இரண்டாவது, பேசுற விஷயங்களுமே வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு அவங்களோட கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அது வந்து அதுதான், நீங்க வந்து எப்பயுமே இன்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு பிரதமர் என்பவர் அவர் பிரதமர் மக்களுடன் பேசுகிறார். பிரதமருடன் யார் பேசுவது? மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஊடகங்களும் தான் பிரதமரிடம் பேச முடியும். அவர்களிடம் பிரதமர் பேசவில்லை என்பது பிரதமரின் பயணம் என்பது கடந்த 1.5 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு வழிப்பாதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எந்த பிரதமரும் இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. மன்மோகன் சிங் அவர்கள் கூட வந்து குறைந்தபட்சம் வெளிநாடுகளுக்கு போகும்போதாவது செய்தியாளர்களை சந்தித்தார், நாடாளுமன்றத்தில் ஓரளவாவது பேசினார். அது எதுவுமே இங்கே இல்லை. அப்புறம் நீங்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் எழுப்பியது போல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜாதி மதங்கள் இப்போ கடந்து நம்ம வேலை செய்யணும்னு நேற்று பிரதமர் பேசியிருக்கிறார். நல்ல விஷயம். ஆனால் நடைமுறையில் என்ன இருக்கிறது என்று, இன்று தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் சார்பில் இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மதுரையில் வந்து கூட்டத்தில் அமித்ஷா பேசியிருக்கிறார். ஒரு ஜாதி சங்க அமைப்புகளில் அவர் பேசுகிறார். ஆகவே ஒரு பக்கம் அவருடைய கட்சித் தலைவர் இதை பேசுவதும், இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாங்கள் என்று பேசுவதும் வந்து இது என்ன முரண்பாடு என்று நமக்கு புரியவில்லை. ஏற்க முடியவில்லை. அதாவது இன்னொரு ஒரு வார்த்தை கூட, அதாவது ஏழைகளுக்கான அரசு இந்த அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. மக்களுடைய விமர்சனம் எப்படி இருக்குன்னா, இது பணக்காரவங்களோட அரசு. இந்த அரசாங்கத்தின் மீதான இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அந்த பர்செப்ஷன் வந்து இது பணக்காரர்களுக்கான அரசாங்கம். இதுவரையில் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து கார்ப்பரேட்டுகள் வந்து கையெழுத்து போட்டு நாடாளுமன்றம் நடக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததில்லை. எவ்வளவோ பிரச்சனைகள் இந்தியாவை ஒலிக்க பொழுது, ஆனால் இப்பொழுது அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால் இந்த அரசு யாருடைய அரசு என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆகவே இந்த பர்செப்ஷனை, இந்த தோற்றத்தை மாற்றுவதற்கு மோடி என்ன செய்ய போகிறார் என்பதை நான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போ அதாவது அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்துட்டு மக்களுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது அது ஏற்கத்தக்கதா இல்லை, அந்த உரை வந்து மக்களுடைய பார்வையிலேருந்து அது ஏற்க முடிகிறதா இல்லை? நிச்சயமாக இல்லை. இது வந்து வழக்கமான ஒரு சம்பிரதாய உரை என்பதை தாண்டி வெற்று கோஷங்கள் நிறைந்த ஒரு உரையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதுக்கு மேற்கொண்டு அதில் ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, சுய முரண்பாடுகளின் மொத்த உருவமாகவும் அந்த உரை இருக்கிறது. சொன்னது மாதிரி வந்து ஊழல் இல்லைன்றது, அப்போ வியாபம் ஊழல் அதுக்கு என்ன பேர், நடந்த ஊழலுக்கு என்ன பெயர், அப்புறம் ஜாதி மதங்களுக்கு என்ன, அந்த உணர்வுகளை இடம் கொடுக்கக்கூடாது, அந்த அரசு அதில் உறுதியாக இருக்கும் என்கிறார். ஆனால் அவருடைய கட்சி
தலைவர், ஆளும் கட்சியின் தலைவர் அமித்ஷா அவருடைய சகா, அவர் வந்து இந்தியாவின் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜாதி சங்க மாநாட்டில் பேசுகிறார் என்றால் இவர்கள் என்ன சமிக்கை, என்ன செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறார்கள்? என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க உரைக்கும் நடைமுறைக்கும்? என்ன சம்பந்தம் இருக்கிறதாக இந்த முரண்பாடுகளை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். ஆக்சுவலி தொடர்ந்து அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களுடைய உரையும் விமர்சிக்கத்தக்கதாக தான் வந்திருக்கு. மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருந்து அந்த ஒரு மதுவிலக்கு, அதாவது ஏதாவது ஒரு முழு மதுவிலக்கு அமல்படுத்தாட்டியும் ஒரு சின்ன ஒரு மாற்றமாவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதை பற்றின எந்த விஷயமே அவர் முதலமைச்சர்களுடைய உரையில் பேசப்படவில்லை இல்லையா? ஆமாம், இதுவும் ஒரு முக்கியமானது. நேற்று வந்து மிக கடுமையான விமர்சனம் வந்து முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையில் மதுவிலக்கு குறித்து ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஏனெனில் கடந்த ஒரு மாத காலமாக சசிபெருமாளின் துரதிருஷ்டவசமான அந்த மரணத்திற்கு பிறகு, அது ஒரு துயர சம்பவம், அவர் தன்னுடைய வாழ்நாளையே மதுவிலக்குக்காக அர்ப்பணித்தவர். அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த போராட்டங்கள் சூடுபிடித்தன. கடந்த இரண்டு வாரங்களாக குறிப்பாக வந்து உங்களுக்கு அந்த போராட்டங்கள் மிக அதிகமாக சூடுபிடிக்க துவங்கின. எல்லா கட்சிகளுமே வந்து உங்களுக்கு வந்து அதிமுகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே இன்று வந்து உங்களுக்கு மதுவிலக்கை கோருகிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது முதலமைச்சர் அவர்கள் சுதந்திர தின உரையில் வந்து ஏதாவது அது குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது ஒண்ணுமே இல்லை. அந்த ஸ்பீச்சே நீங்க பாத்தீங்கன்னா வந்து 10 நிமிடம் தான் முதலமைச்சர் பேசினார். அவர் அமர்வுலயே வந்துட்டு என்னென்ன செய்யப்பட்டது, மக்களுக்கு என்ன மானியங்கள் வழங்கப்பட்டது, அதை வந்து முதலமைச்சர் 10 நிமிடங்கள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய உரையை நிகழ்த்தினார். அவர் வந்து என்ன செய்ய போறோம்ன்ற திட்டங்கள் எதையும் வெளியிடல. கடந்த காலத்துல நாங்க என்ன செஞ்சோம், நாலாபுரமும் வளர்ச்சி அந்த ஸ்லோகன் தான் அவங்களுக்கு. ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா ஓராண்டில் சாதிக்காத 1000 சாதனைகள் அந்த மாதிரி ஏதோ ஸ்லோகன் கொடுத்தாங்க. ஓராண்டு பேசும் 100 ஆண்டு சாதனைகள்னு ஒரு ஸ்லோகன் கொடுத்தாங்க. அந்த மாதிரி 4 ஆண்டு வளர்ச்சி, நாலாபுரமும் வளர்ச்சின்றாங்க. அதை தாண்டி வந்து என்ன செய்ய போறோம்னு அவங்க வந்து மதுவிலக்க விட்டுருக்காங்க. அதாவது வந்து என்ன நடந்ததுன்றத மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் பேசி இருக்கிறாரே தவிர, அடுத்த கட்டமா நம்ம போகக்கூடியது லுக் ஆகிடுவாங்க. அடுத்து என்ன பேச போறோம்ன்றத, என்ன இந்த அரசாங்கத்தின் திட்டங்கள், அதாவது நீங்க மதுவிலக்க கூட ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. மதுவிலக்கு மட்டுமே ஒரு சமூகத்தின் பிரச்சனையாக இருக்க முடியாது. அது ஒரு முக்கிய பிரச்சனை, அது மட்டுமே பிரச்சனை இல்ல. அதை தாண்டி இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? அவர் வந்து 1 லட்சம் கோடி அப்படி அப்படிலாம் பேசுறாங்க முதலீடு. அதை குறித்து நம்ம அடுத்து பேசலாம். மக்கள் வச்ச எந்த கோரிக்கைகளுக்கான ஒரு பதில் கூட அந்த உரையில இல்ல. கரெக்ட், அந்த ஒரு கோரிக்கைக்கான பதிலும் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் மதுவிலக்கு குறித்து எந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையும் அதில் இல்லை. இதை நான் இன்னொரு விதமா எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு விதத்தில் எனக்கு எப்படி தோன்றுவது என்னவென்றால், இது வந்து இந்த புத்திசாலித்தனமாக வந்து முதலமைச்சர் இந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் இருக்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஒன் அஜெண்டா மாதிரி ஆகி போயிடுச்சு. எல்லா பார்ட்டிஸுக்குமே மதுவிலக்கு மதுவிலக்கு மதுவிலக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டை இன்று மிகவும் அதிகமாக பாதித்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. வேலையில்லா திண்டம் இருக்கிறது, விவசாயிகள் பிரச்சனை வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, குடிநீர் கஷ்டம் இருக்குது. இவை எல்லாம் வந்து ஜாதி கொடுமைகள், கௌரவ கொலைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. மின் தட்டுப்பாடு இருக்கிறது, தொழில் வளர்ச்சி வந்து மிக அதல பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறது என்கிறார்கள் உற்பத்தி வந்து. இதெல்லாம் பேசாமல் இருக்கிறதுக்கு இந்த எதிர்கட்சிகள் இந்த மதுவிலக்கம் மட்டுமே பேசுவதை முதலமைச்சரும் ஆளும் கட்சியும் விரும்புகிறதோ என்று தோன்றுகிறது. அதாவது வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து கட்சிகள் வந்து அரசியலாக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் மக்களுடைய பிரச்சனை தான் அதெல்லாம் இல்லை. மதுவிலக்கு குறித்து முதலமைச்சர் நேற்று எந்த அறிவிப்பும் வெளியிடாதது அது ஒரு திட்டமிட்ட ஒரு சாதுரியமான அரசியல் நடவடிக்கையாகவும் இருக்கலாம் என்று நான் பார்க்கிறேன். ஏனெனில் இப்ப எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று மத்தியானத்துல இருந்தா, நாங்கள் இன்னமும் எங்கள் போராட்டங்களை வீரியப்படுத்துவோம், துரிதப்படுத்துவோம், அதிகப்படுத்துவோம். அந்த பிரச்சனையிலேயே இவங்களை லாக் பண்ணுறாங்க முதலமைச்சர் அவர்கள். மதுவிலக்கு தவிர நீ வேற எதுவும் பேசாதன்னு அதிலேயே லாக் பண்ணிடுறாங்க. மற்ற விஷயங்களை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. அது இந்த அரசாங்கத்துக்கு லாபமாக இருக்கிறது. ஆகவே இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு அணுகுமுறையாக கூட இருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. எனக்கு என்னென்ன, ஐ மீன், இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து அதிமுகவும் ஆளும் கட்சியும் மதுவிலக்கு குறித்து ஏதாவது சில கருத்துக்களை ஒரு அஷூரன்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தே தீரும். இன்னும் 7 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே இப்போ எதுக்கு பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் மதுவிலக்கு குறித்து அவர் நேற்று எதுவுமே முதலமைச்சர் அவர்கள் பேசாமல் இருந்திருப்பது என்பது திட்டமிட்ட ஒரு அரசியல் நடவடிக்கையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், இது வந்து உங்களுக்கு வேற இஷ்யூஸுக்கு மற்ற கட்சிகள் போயிடாம பண்ணுறது அப்படியும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இது அதாவது எந்த கோரிக்கைக்குமான பதிலும் இல்லாமல் செஞ்ச விஷயத்தை பற்றியே பேசுறது, இலவசங்கள் கொடுக்கப்பட்டது, மானியங்கள் கொடுக்கப்பட்டது, இவ்வளோ இது நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அப்போ மக்கள் வந்து அவங்களோட இதெல்லாம் விட்டுட்டு சரி நமக்கு இது கொடுக்குறாங்களே அப்படின்னு அந்த ஆட்சியை இது பண்ணிக்குவாங்களா? அதேதான் இப்போ அந்த ஒரு எண்ணத்தில் கூட என்றைக்குமே அவங்க வந்து ஒரு வலுவான கட்சி, கிட்டத்தட்ட 35% 45% வரைக்கும் வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, 37 MPக்கள் அவங்களுக்கு இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் 25 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட வந்து இந்த முதலமைச்சராக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கொடியேற்றது 15வது முறை அவர் கொடியேற்றிருக்கிறார்.
1991 முத முதல்ல அவர் கொடியேற்றும் பொழுது அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். கச்சத்தீவை மீட்போம் என்று அவர் முதலில் பேசினார். நேற்று அவர் 15வது முறையாக கொடியேற்றிருக்கிறார். அவருக்கு மக்களோட நாடி துடிப்பு நன்றாக தெரியும். எதிர்கட்சிகள் இதை பேசுகிறாங்க என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அவர் அது குறித்து எதுவும் சொல்லாமல் இருப்பது ஒரு சாதுரியமான திட்டமிட்ட ஒரு அரசியல் மூவாக கூட இருக்கலாம். திடீரென்று வேறு விதமான அறிவிப்புகள் வரலாம். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அது வரலாம். முக்கியமாக இந்த உரையில் வந்து முதலீட்டாளர் மாநாடு பற்றி பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய வாய்ப்புகள் இருக்காது. இதுக்கு வந்து இது வந்து சாத்தியமா? அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இந்த 1,00,000 கோடி முதலீடு நடைபெறும் அப்படிங்கிறது வந்து சாத்தியமா? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நேற்று முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையில் 1,00,000 அவர் பாசிட்டிவாக பேசின ஒரு விஷயம், முதலமைச்சர் வந்து அடுத்து நடக்க போகிறதுன்னு அவங்க பேசின ஒரு விஷயம் வந்து 1,00,000 கோடி முதலீடுகள் வர இருக்கின்றன அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த முதலீட்டாளர் மாநாடு என்பது இது போன்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடுகள் வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, இந்த மாதிரியான மாநாடுகள் வந்து எந்த ஒரு அரசாங்கமும் ஆட்சிக்கு வந்த முதல் 2 ஆண்டு காலத்தில் அதிகபட்சம் 3 ஆண்டு காலத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். ஒரு வருஷத்துக்கிட்ட இது தள்ளி போயிடும். ஏன் கேட்டிங்கன்னா, வந்து எந்த ஒரு முதலீட்டாளரும் எந்த ஒரு திட்டமும் செயல்படுவதற்கு 12-18 மாதங்கள் ஆகும். அது துவங்கி இன்குபேஷன் பீரியடுவாங்க, அது முடிஞ்சு அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு 12 மாதங்களிலிருந்து 18 மாதங்கள் வரைக்கும் ஆகும். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் 6 மாதத்தில் 7 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் முதலீட்டாளர்களை பொறுத்தவரையில் இது இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் லேம்டக் கவர்மெண்ட்டுன்னு நொண்டிவாத்த அரசாங்கம். எந்த ஒரு அரசாங்கமும் கடைசி 3-4 மாதங்களில் அது லேம்டக் கவர்மெண்ட்டாக மாறிடும். அப்படி இருக்கும்போது ஒரு லேம்டக் கவர்மெண்ட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். என்ன சொல்லப்போனீங்கன்னா, 50 கோடிக்கு முதலீடு செய்கிறது கூட வரக்கூடிய முதலீட்டாளர்கள் அடுத்து வரக்கூடிய ஆட்சி மாற்றத்தில் என்ன நடக்கப் போகிறது, யார் வரப்போகிறாங்க, அதை மனசில் வச்சு தான் முதலீட்டாளர்கள் வருவாங்க. இந்த மாநாடு கடந்த செப்டம்பரில் திட்டமிடப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் பதவி இழந்த காரணத்தால் வந்து தள்ளி போடப்பட்டு 2-3 முறை தள்ளி போடப்பட்டு இப்போ நடக்க இருக்கிறது. இன்னும் 6-7 மாதங்களில் தேர்தலுக்கு போகக்கூடிய ஒரு மாநிலத்தில் பெரிய அளவில் முதலீடுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இரண்டாவது முக்கியமான விஷயம், இது போன்ற முதலீடுகளை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சரியான உதாரணம் குஜராத் மாநிலம். மோடி அவர்கள், அவர்கள் மீது நமக்கு 1,000 விமர்சனங்கள் இருந்தாலும், அவர் வந்து முதலமைச்சராக ஆன பொழுது பல வெளிநாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் போனார். போய் பல நாடுகளுக்கு போய் அந்த முதலீட்டை ஈர்த்து வந்தார். அதேமாதிரி சந்திரபாபு நாயுடு, மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் ஃபட்னாவிஸ், அதே மாதிரி இங்கே கேசிஆர்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த தெலுங்கானா முதலமைச்சர், அவர் போல அவருடைய மந்திரிகள் போகிறாங்க. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சரோ நம்முடைய அமைச்சர்களோ அரசியல் தலைமை வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகள் சம்பந்தமாக பேசி தொழிலதிபர்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்தார். அதுக்கு பிறகுதான் மோடி வந்து குஜராத்தில் வந்து முதலீட்டாளர்கள் மாநாட்டை மோடி எப்பொழுது நடத்தினார் என்றால், பல முறை வெளிநாடுகளுக்கு அவர் 2002 சுற்றுப்பயணம் போய் அதற்கு பிறகு நடத்தினார். இங்கே அதிகாரிகள் மட்டும்தான் போகிறாங்க, முதலமைச்சரும் அமைச்சர்களோ போகிறதே கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. ஆகவே இது வந்து உங்களுக்கு வந்து முதலீடுகளை, அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் பெரிய பங்கு வகிக்கும் நான் பார்க்குறேன். அப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு முதலீட்டாளரும் அவர் 5 கோடி ரூபாய் முதலீடு பண்ணாலும் 5,000 கோடி முதலீடு பண்ணாலும், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை, இங்கே இருக்கக்கூடிய பிரத்யேகமான நிர்வாக சூழலை கவனத்தில் கொள்ளாமல் அவர்கள் முதலீடு செய்ய மாட்டார்கள். இவங்க 1,00,000 கோடிக்கு எங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து அது என்ன பிரேக்கப், எந்தெந்த நிறுவனங்கள் என்ன செய்ய போகிறாங்கன்றது செப்டம்பர் 9-10 பிறகு நமக்கு தெரிய வரலாம். போன வாரம் எக்கனாமிக் டைம்ஸில் வந்த ஒரு பத்திரிகையோட செய்தி என்னென்னா, வந்து மிகப்பெரிய தொழில் ஐடி நிறுவனங்கள் வர தயங்குகிறார்கள், வர மறுத்து விட்டார்கள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது என்ன சமைக்க கொடுக்க போகிறது தெரியல. ஆகவே இந்த 1,00,000 கோடி என்பது வந்து இப்போதைக்கு அது பேப்பர் டைகர், காகிதத்தில் காகித புலியாகத்தான் இருக்கிறது. யார் அந்த தொழில் நிறுவனங்கள் என்ன செய்யப்போ, எந்த மாதிரியான முதலீடுகள், அந்த பிரேக்கப்பை அரசாங்கம் கொடுக்கவில்லை. வேண்டுமானால் அவர்கள் செப்டம்பர் 9-10 தேதிகளில் கொடுக்கலாம், பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் அந்நிய முதலீடுகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட், எஃப்டிஐன்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட். வரக்கூடிய எந்த முதலீட்டாளரும் இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை, அரசியல் சூழலை கவனத்தில் கொள்ளாமல் வரமாட்டார்கள். எந்த, மீண்டும் சொல்லுகிறேன், எந்த ஒரு ஆட்சியும் அதனுடைய கடைசி 6-7 மாதங்களில் இருக்கும் பொழுது பெரிய அளவில் அங்கு முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அவ்வளவு பிரகாசமானதாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார், இதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்கு. எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். நேர்களை பேப்பர் இன் பேப்பர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. பேப்பர் இன் பேப்பர் தொடர்கிறது, தொடர்ந்து பேசலாம்.
சார், அடுத்ததாக வந்துட்டு நாடாளுமன்ற பிரச்சனை, அதாவது மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதுமாகவே வீணாயிடுச்சு தான் சொல்லணும். எல்லாமே இந்த ஊழல் பிரச்சனைனால, எதிர்கட்சிகளோட இதுனா அமளியினால் ஃபுல்லாகவே முடங்கி போயிடுச்சு. அதாவது இந்த ஜிஎஸ்டி மசோதாவது அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் 2 நாட்கள் வந்து இதை நீட்டிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுறது இல்லையா? ஆமாம், நானும் வந்து தகவலை கேள்விப்பட்டேன். அதாவது வந்து இன்று வந்திருக்கக்கூடிய செய்தி, நேற்றும் இன்றும் வந்திருக்கக்கூடிய செய்தி வந்து 2 நாட்கள் ஸ்பெஷல் செஷன் கூட்டப்படலாம் என்று சொல்கிறார்கள். ஏனெனில் வழக்கமாக இது போன்று வந்து உங்களுக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் முடித்து வைப்பார் குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து அதை முறைப்படி இது முடித்து வைப்பார். பிறராகுன்னு வாங்க அது பேர், அது முடித்து வைப்பார். இந்த முறை அது நடக்கலை. அப்படின்னா வந்து அரசாங்கங்கள் வந்து எப்பயுமே ஆளும் கட்சி வந்து அந்த மாதிரி வந்து முறையாக ஒரு கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்படலாம். இங்கே சட்டமன்றத்திலேயே நடந்திருக்குது. அப்படின்னா அவங்க வேறு பிஸ்னஸ் ஏதோ உள்ளே கொண்டு வராங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த ஜிஎஸ்டி பில் வந்து ஒரு பிரஸ்டிஜ் இஷ்யூவாகவே மாறிவிட்டது மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில். இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 2 நாள் ஸ்பெஷல் செஷனை கூட்டினாங்கன்னா கூட வந்து ராஜ்யசபாவை அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது, அது கஷ்டம். ஏன்னா ராஜ்யசபாவில் வந்து காங்கிரஸ்க்கு 68 MPs இருக்குது. மற்ற எல்லா மாநில கட்சிகளையும் ஒன்று சேர்த்தா தான் அங்கே இது பண்ண முடியும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க அது. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெக் டு நெக் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 3 உறுப்பினர் 2 உறுப்பினரில் வந்து மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓட்டில் கூட மசோதா தோக்கலாம், ஜெயிக்கலாம். அது வந்து இந்த ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்லணும்னா, 1969 வந்து உங்களுக்கு வந்து இந்த மன்னர் மானிய ஒழிப்புன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது மன்னர்களை, பிரிட்டிஷ் காலத்தில் மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்ட மானியங்களை ஒழிச்சாங்க. அந்த மசோதா வந்து ராஜ்யசபாவில் கொண்டு வரும்பொழுது அன்றைக்கு திமுக உறுப்பினராக இருந்த எஸ்எஸ் ராஜேந்திரன், இப்போ இறந்து போனார் நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் வந்து, அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து உடல்நிலை சரியில்லை என்று அவர் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டார். அந்த ஒரு ஓட்டில் வந்து கவர்மெண்ட்டு தோத்துது, மசோதா தோத்துது. அதற்கு பிறகு அதை மறுபடியும் கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. அந்த மாதிரி ஒரு ஓட்டு 2 ஓட்டில் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து முக்கியமான மசோதாக்களில் நிறைவேற்றுறதுல பெரிய ரிஸ்க் இருக்குது. அதனால் வந்து இப்போ என்ன ஒரு சாத்தியக்கூறு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா வந்து ஜாயின்ட் செஷன், கூட்டு நாடாளுமன்ற குழுவை கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கூட்டு நாடாளுமன்ற குழுனா லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபா கூடும் பொழுது உங்களுக்கு அதில் வந்து பிஜேபி என்டிஏக்கு கொஞ்சம் மார்ஜின் இருக்குன்றாங்க, அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க அப்படி செய்ய போகிறாங்களா, இல்லை மறுபடியும் வந்து 2 ஹவுஸையும் கூப்பிட்டு மறுபடியும் லோக்சபாவில் இது பண்ணிவிட்டு ராஜ்யசபாவுக்கு போவாங்களான்றது. ராஜ்யசபாவில் போகிறதுக்கு மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது 68 காங்கிரஸ் MPs அதை சாலிடாக பிளாக் பண்ணுறாங்க. இது ஜிஎஸ்டி வந்துட்டு காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு பில், இது அரசியல். இந்த ஜிஎஸ்டியை காங்கிரஸ் கொண்டு வரும்பொழுது பிஜேபி எதிர்த்தது, இன்று பிஜேபி கொண்டு வரும்பொழுது காங்கிரஸ் எதிர்த்தது. அந்த இப்போ இடதுசாரிகளுக்கும் சில மாநில கட்சிகளுக்கும் ஜிஎஸ்டி மேலே இருக்கக்கூடிய அந்த விமர்சனம் என்பது கொள்கை சார்ந்தது. ஏன்னா அவங்க மாநிலத்தோட நலன் சார்ந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க அரசியல். இது வந்து மோடி கவர்மெண்ட்டை வந்து எப்படியாவது வந்து ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணணும். லலித் மோடி விஷயத்தில் வந்து சுஷ்மா ஸ்வராஜ், வசுந்தரா ஒருத்தரோட ராஜினாமாவை கூட காங்கிரஸால் பெற முடியல. அந்த கடுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ஜிஎஸ்டியை எப்படியாவது வந்து தடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரே வழி வந்து உங்களுக்கு வந்து மோடி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மறுபடியும் 2 ஹவுஸையும் தனித்தனியாக கூட்டுறத விட ஜாயின்ட் செஷனை கூட்டினாங்கன்னா அதில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே வந்துட்டு கட்சிக்கும் கட்சிக்கும் ஆன பிரச்சனைகள் மாதிரி கொண்டு வந்து நிச்சயமாக இது மக்கள் நலன் சார்ந்ததான்னு கேட்டிங்கன்னா பதில் வந்து ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எதெல்லாம் காங்கிரஸ் எதிர்க்குதோ அதையெல்லாம் அன்று காங்கிரஸ் கொண்டு வந்தபோது பிஜேபி எதிர்த்தது. அப்போ இவங்க ரெண்டு பேருடைய அரசியலால் வந்து அது மாட்டிட்டு நிற்குது. ஆனால் ஜிஎஸ்டியில் வந்து சில கட்சிகளுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள், இடதுசாரிகளுக்கும் சில மாநில கட்சிகளுக்கும் வந்து கடுமையான கொள்கை சார்ந்த விமர்சனங்கள் இருக்கின்றன. அது மாநிலங்களின் நலன்களை வந்து மிக கடுமையாக பாதிச்சிடும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தமிழ்நாடு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஜிஎஸ்டியை எதிர்க்குது. இப்போ மோடி அவர்கள் ஜெயலலிதா அவருடைய வீட்டில் சந்தித்து அவர் மதிய உணவு அருந்திய பொழுது ஜெயலலிதா கொடுத்த அந்த 21 அம்ச பட்டியலில் வந்து ஜிஎஸ்டியை ஜெயலலிதா எதிர்த்திருக்கிறார். ஆகவே அதிமுகவுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 48 MPs இருக்காங்க. மறுபடியும் செஷனை கூட்டினாங்கன்னா ஜாயின்ட் செஷனில் 3% 4% மொத்தம் இருக்கக்கூடிய 800+ MPs-ல அப்போ அதிமுகவோட பங்கு என்பது ஜிஎஸ்டி நிறைவேற்றுவதில் மிக மிக முக்கியமானது. எனக்கு தெரிந்தவரையில் இந்த மசோதா, ஜிஎஸ்டி மசோதா உண்மையிலேயே நிறைவேறுவதில் அதிமுகவுக்கு தான் குரூஷியல் ரோல் இருக்குன்னு படுது. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க. மக்கள் வரிப்பணம் வீணாயிட்டு இருக்கு, அவ்வளோதான். அது அது வந்து வருத்தப்பட வேண்டிய உண்மை. ஏன்னா வந்து மக்களோட வரிப்பணம் வந்து கடுமையாக வீணாகுது. அது வந்து திரும்ப திரும்ப வந்து இவங்க ஆட்சியிலேருந்தா அவங்க சபையை முடக்கிறதும், அவங்க ஆட்சியிலேருந்தா இவங்க முடக்கிறதும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து கேலி கூத்தது. நீ என்றைக்கு ஏன் அன்னைக்கு பிஜேபி அதை எதிர்த்தது? இன்றைக்கி காங்கிரஸ் சபையை முடக்குதுன்னு இவ்வளோ தூரம் வந்து வாய்க்கிழிய பேசும் பிஜேபி, அன்று எதற்காக முடக்கியது? அப்போ இன்றைக்கி காங்கிரஸ் மட்டும் குறை சொன்ன என்ன அர்த்தம்? ஆகவே மாறி மாறி இவர்கள் செய்து கொள்கிறார்கள். நஷ்டம் வந்து மக்களுக்கு. கண்டிப்பாக சார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், அதாவது 80 கோடி மதிப்பிலான புராதன சிலை திருடியதாக இயக்குனர் வி சேகர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது சிலை திருட்டு வந்து நார்மலாகவே எல்லா பக்கமும் இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு இல்லையா?
ஆமாம், இந்த இது வந்து ரொம்ப ஒரு எனக்கு அது தொலைக்காட்சியில் படி பார்த்தபோது செய்திகளை பார்த்தபோது அதிர்ச்சியாக இருந்தது. எப்படின்னு பார்த்தா அவர் ஒரு முன்னணி திரைப்பட இயக்குனர், மிடில் கிளாஸ் படங்கள் அவங்களுக்கு ரசிகர்களுக்காக நேயர்களுக்காக படங்களை எடுத்தவர். இடதுசாரி இயக்கங்கள் வந்து அவரை வந்து தலையில் தூக்கி வைத்து ஆடுவார்கள் அந்த இயக்குனரை. அவர் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து 80 கோடி ரூபாய் 80 கோடி பெருமானம் உள்ள 8 சிலைகள் வந்து மிக புராதன சிலைகளை போலீஸ் இயக்குனர் சங்கமே வந்துட்டு அவர் குற்றவாளி பேசுறாங்க. எதன் அடிப்படையில் பேசுறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டது தமிழக காவல்துறையின் சிலை தடுப்பு ஸ்பெஷல் பிரான்ச். அதுக்குன்னே வந்து ஐடல் தெஃப்ட் பிரான்ச்னு தனியாக தமிழக காவல்துறையில் ஒன்று இருக்குது. ஏன்னா தமிழகம் வந்து இந்த மாதிரி புராதன கோயில்களை நிறைய இருக்கக்கூடிய இடம், 2000-3000 ஆண்டு கோயில் சிலைகள் இங்கே இருக்கின்றன. அதை திருடுறதுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து ஆர்கனைஸ்டு கேங்ஸ் இருக்காங்க. அதை பஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பல ஆண்டுகளாக வந்து தமிழக காவல்துறையில் வந்து அந்த ஐடல் விங்கன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அவர் சார்பில் வந்து அவர் அந்த தப்பை ஒத்துக்கிட்டதா போலீஸ்? அது போலீஸ் சொல்கிறாங்க, அதை நம்ம அப்படி எடுத்துக்க வேணாம். போலீஸ் எப்பவுமே அப்படி தான் கசிய விடுவாங்க. அது அது அதை தாண்டி நான் எப்படி இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வி சேகர் வந்து ஒரு சமூகத்தின் முன்னணியே ஒரு விஐபி. அவர் மேலே வந்து ஒரு பூர்வாங்க ஆதாரம் இல்லாமல் காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்காது என்று நான் நம்புகிறேன். இந்த சம்பந்தமே இல்லாமல் போய் சிலை திருட்டில் ஒரு திரைப்பட இயக்குனரை காவல்துறை கைது செய்கிறது என்றால் அவர்கள்கிட்ட நிச்சயமாக வந்து பிரைமஃபெஸ் எவிடன்ஸ்வாங்க ஆங்கிலத்தில். அதாவது வந்து ஒரு பூர்வாங்கமான ஆதாரங்கள் அவங்ககிட்ட இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஐபியை தொடர்றதால வந்து வரக்கூடிய விளைவுகள் அவங்களுக்கு தெரியும். நாளைக்கு கோர்ட்டில் அதை நிரூபணம் பண்ண முடியலன்னா வந்து நீதிமன்றம் வந்து காவல்துறையை வந்து கடுமையாக கண்டிக்கும். அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. 80 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த சிலை அவர் வீட்டில் இருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது அவ்வளவு சுலபமாக ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. இது வேற மாதிரி கேஸ் அப்படின்னா கூட நம்ம பார்க்கலாம். அல்லது அவர் ஆளும் கட்சிக்கு எதிராக ஏதோ விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதனால பழி வாங்குறாங்கன்னா அப்படியும் கிடையாது. அவர் அரசியலுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீரென்று அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் வீட்டில் போய் காவல்துறை வந்து அவரை ஒரு திரைப்பட இயக்குனரை கைது செய்கிறது என்றால் நிச்சயமாக வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு சாலிட் எவிடன்ஸ் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட் கூட இதில் ஆமாம், அது இன்னொன்று. அது பார்த்தீங்கன்னா ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட் யாரோ ஃபோர்த் நைட்லியிலே ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த ஏடிஜிபி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவங்க வந்து அப்ரூவராக மாறிட்டாங்க அப்படின்றாங்க. ஆகவே அவருக்கு வந்து இப்போ ஒரு காவல்துறை சாட்சியாக அவர் மாறிவிட்டார். இது அதே தவிர ஒரு காவலர் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் பணியில் இருக்கக்கூடிய தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவரும் வந்து இதில் உடன்பட்டிருக்கார். இது வந்து என்னென்னா வந்து இவங்க எல்லாருமே ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பணம் அந்த அளவுக்கு பணம். வீட்டில் ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு பொருளை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு 10 கோடி வருதுன்னா 8 சிலைகளை வைத்திருக்கிறார். அது 80 கோடி ரூபாய் மதிப்புனா அது எந்த அளவுக்கு அதில் சர்வதேச சந்தையில் அதனுடைய மதிப்பு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்ததாக வருகிற 24ஆம் தேதி சட்டசபை கூட இருக்கிறது இல்லையா? அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள் மட்டும்தான் இந்த வருஷத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது. ஆமாம், இது ரொம்ப துரதிருஷ்டவசமாக. குறைந்தபட்சம் சட்டமன்றம் ஒரு ஆண்டுக்கு 120 நாட்களாவது நடக்க வேண்டும் என்பது பல குழுக்களோட ஆய்வறிக்கையில் வந்திருக்கக்கூடிய விஷயம். நாடாளுமன்றமாக இருக்கட்டும் சட்டமன்றங்களாக இருக்கட்டும் குறைந்தபட்சம் 120 நாட்களாவது நடக்க வேண்டும் என்று பல குழுக்கள் வந்து நிபுணர் குழுக்களுக்கு சொல்லியிருக்கின்றன. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மக்கள் பிரச்சனைகளை அங்கே பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது வந்து 40 நாளாகவே இதை எதிர்பார்த்து நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஆமாம், இப்போ அதுவும் வந்து கடந்த ஆண்டு வந்து அவர் ஜெயலலிதா அவர்கள் அந்த பெங்களூர் தீர்ப்புக்கு பிறகு அவர் பதவி இழந்து அதற்கு பிறகு வந்து 2-3 முறை சட்டசபை கூடியது. ஒவ்வொரு முறையும் 4 நாட்கள் 5 நாட்கள் தான் நடந்தது. கடைசியாக வந்து மார்ச் 25ஆம் தேதி என்னமோ தள்ளி வைத்து விட்டார்கள். பட்ஜெட்டை பாஸ் பண்ணிட்டு தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ மானிய கோரிக்கைகள் எல்லாம் நடக்க வேண்டியிருக்குது. இப்போ ஆண்டுக்கு வந்து இப்போ இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரத்தைப்படி பார்த்தீங்கன்னா 2006 ஆண்டுக்கு 45-50 நாட்கள் தான் சட்டமன்றம் நடந்திருக்குது. இந்த தடவை அது கூட இல்லை, இந்த தடவை வெறும் 9 நாட்கள். இப்போ 24ஆம் தேதி கூடக்கூடிய இந்த சட்டமன்றம் வந்து இது ஒன்றும் பெரிய அளவில் வந்து 1 மாதம் நடக்குமான்னு கூட தெரியல. ஆனால் அவ்வளவு மானிய கோரிக்கை 47 மானிய கோரிக்கைகள் நிறைவேற இருக்கின்றன. நீங்கள் மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றலைன்னா வந்து துறைதோறும் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களுக்கு வந்து பலன் இல்லாமல் போயிடும். இது மக்களுக்கு தெரியல எந்த அளவுக்கு வந்து ஊடகங்களும் இதை பெரிதுபடுத்துவதில்லை. எப்படின்னா இப்போ ஒரு சின்ன ஊரில் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அங்கே ஒரு பள்ளி கட்டடம் கட்டுறதுக்கு 20 லட்சம் ரூபாய் மானிய கோரிக்கை அவருக்கு அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ கல்வி மானிய கோரிக்கையில் இந்த இடத்துக்கு இவ்வளோன்ற அந்த பைஃபர்கேஷன் பிரேக்கப் வந்து அங்கே தான் முடிவாகுது. ஆகவே இது வந்து அடித்தட்டு மக்களை சாமானிய ஒரு மனிதனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியனை வந்து இது போன்ற சட்டமன்றங்கள் கூடாமல் இருப்பது கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. இதில் எதிர்க்கட்சிகள் வந்துட்டு மதுவிலக்கு பிரச்சனையை கொண்டு வரதுக்கு நிச்சயமாக அதை பேசுவாங்க. ஆனால் அது ஒரு ஒன் அஜெண்டா பார்ட்டியாக எல்லா எதிர்க்கட்சிகளும் மாறிக்கொண்டிருப்பது நம்ம முதல்ல பேசின மாதிரி, நிகழ்ச்சியின் முதல்ல பேசின மாதிரி அது தொடர்ச்சியாக வந்து அதை மட்டுமே பேசுறது மற்ற பிரச்சனைகளை நிறுத்து போக செய்கிறது என்று தான் தோன்றுகிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் இப்பொழுதாவது அவர்கள் கூட்டுவது நல்லது. குறைந்தபட்சம் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு வந்து அங்கு வந்து வாய்ப்பு இருக்கும். நலத்திட்ட அதாவது வந்து உங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் மக்களுக்கான அதாவது உங்களுக்கு நலத்திட்டங்கள் என்பது வந்து லேப்டாப்
லேப் கொடுக்கறது மட்டும் கிடையாது, அங்கங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அவங்க சொல்ற விஷயங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கு, நாங்க அது கொடுத்தோம் இது கொடுத்தோம். அதுதான் நான் சொல்ல வரேன், அது அல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு ஆடு மாடு கொடுக்கறதோ லேப்டாப்போ டிவியோ கிடையாது, உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு கிராமத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுறது, ஒரு பெண்கள் பள்ளியில வந்து ஒரு பிளஸ் டூ மாணவிகளுக்கான ஒரு 10 வகுப்பறைகள் கட்டுவது, ஆய்வகங்கள் கட்டுவது, இது போன்ற ஒரு விஷயங்களை எல்லாம் வந்து நீங்க நிறைவேற்றணும்னா வந்து உங்களுக்கு அங்க வந்து மானிய கோரிக்கைகள் நிறைவேறணும். இது ஒரு எம்எல்ஏ என்னிடம் சொன்னார், இது எல்லாமே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றார். ஆகவே மக்களோட நலன் சார்ந்த ஒரு விஷயம், அதோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது. அது இப்பொழுதாவது இவர்கள் கூட்டினார்கள் என்பது நாம் மகிழ்ச்சி அடையலாம். அது கட்சிகளுக்குள்ள இருக்கிற அந்த போட்டி நிமித்தமா மக்களுடைய பிரச்சனைகள்லாம் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. நலத்திட்ட உதவிகள் வந்து அதை தாண்டி இது போன்ற அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு. கண்டிப்பா சார், பல செய்திகளையும் அதை பற்றின உங்கள் பார்வை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி சார். நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் பேப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.